அழைக்கிறான் மாதவன். வணக்கம் அண்ணா, வீடியோஸ்லாம் ரெகுலராக பார்த்துட்ருக்கேண்ணா. உங்களோட வீடியோஸ் பார்த்ததுக்கப்புறம் நிறையா சேஞ்சஸ் நடந்திருக்குண்ணா. அதுக்கப்புறம் திதி தேவதை வழிபாடும் பண்ணிகிட்ருக்கேண்ணா. அது பண்ணினதுக்கப்புறம் இன்னும் வேறு லெவல் மாற்றங்கள் நடந்திருக்குண்ணா. உடல் அளவுலையும் மன அளவுலையும் நல்ல மாற்றங்கள் நடந்திருக்குண்ணா. எல்லோருக்கும் வணக்கம். இந்த பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காலை பொழுத ஒரு மனிதன் சரியாக முறையாக பயன்படுத்தினாங்க அப்படின்னா வாழ்க்கையில் பல விஷயங்கள் அடைய முடியும், பல வெற்றிகளை அவங்க தொட முடியும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் அந்த காலை பிரம்ம முகூர்த்தத்தை சரியான முறையில் பயன்படுத்துறது அப்படின்றது எது, வாழ்க்கையில் எந்தெந்த மாதிரியான விஷயங்களை கடைபிடிக்கணும் அப்படின்னு கூடிய விஷயங்களை தான் நம்ம இந்த 7 நாள் வகுப்பாக பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் நம்ம கொடுக்குறோம். நீங்கள் இன்னும் அந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் ஜாயின் பண்ணலை அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபஸ்ட் கமெண்ட்லையும் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. இந்த மிகப்பெரிய ஒரு வாய்ப்பை மிஸ் பண்ணிடாதீங்க. ஏன்னா பல பேர் இந்த பிரம்ம முகூர்த்தம் கிளாஸில் கலந்துட்டு அவங்களுக்கு வாழ்க்கை மிகப்பெரிய லெவலில் மாற்றம் அடைஞ்சிருக்கு. அவங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண சில எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே வந்து ஃபீட்பேக்ஸாகவும் கொடுத்துருக்காங்க. www.amsouls.com அப்படின்னு கூடிய வெப்சைட்டில் போய் பார்த்தீங்கன்னா ப்ரௌசரும் அவைலபிள் இருக்குது, எந்தெந்த மாதிரியான ஸ்கெடியூலில் ரன் ஆக போகுது அப்படின்றதும் அதே மாதிரி மற்ற கொடுத்த ஃபீட்பேக்ஸும் அவைலபிள் இருக்குது, பார்த்துக்கோங்க. இன்றைய வீடியோ பதிவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, நான் நினச்ச மாதிரி நான் எதிர்பார்க்குறவங்க இருக்கணும், எனக்கு ஆப்போசிட்டில் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னோட மனைவியாக இருக்கட்டும், இல்லை என்னோட கணவனாக இருக்கட்டும், இல்லை நான் வேலை செய்யக்கூடிய ஒரு இடத்துல என் கூட சக தொழிலாளியாக இருக்கட்டும், அதே மாதிரி என்னோடய அம்மாவாக இருக்கட்டும், அப்பாவாக இருக்கட்டும், நீங்கள் யாரை வேணால் எடுத்துங்க, நான் நினச்ச மாதிரி அவங்க இருக்க மாட்றாங்க அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் நிறைய பேர்கிட்ட நான் பார்க்குறேன். நான் நினச்ச மாதிரி அப்படின்றது இங்கே ரெண்டு ஒரு விஷயம் வரும், அதெல்லாம் இப்படி இப்படிலாம் எதிர்பார்க்குறேன், அதுக்கு தகுந்த போல் அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்றது ஒரு விஷயம். நான் என்ன சொல்கிறனோ அதைத்தான் அவங்க பண்ணணும் அப்படின்றது ரெண்டாவது விஷயம். இப்போ இந்த நான் என்ன சொல்கிறனோ அதைத்தான் அவங்க பண்ணணும் அப்படின்றது எங்கேயுமே அது நடக்கவே நடக்காது. அப்படிப்பட்ட ஒரு மைண்டில் நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா அதை தயவு செஞ்சு கட் பண்ணிங்க. ஏன்னா ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு காரணத்திற்காக இங்கே வந்திருக்காங்க. நீங்கள் எப்படி வாழணும்னு நினச்சிங்களோ அந்த ஒரு வாழ்க்கையை அவங்களுக்கு நீங்கள் கற்றுக் கொடுத்தீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் நான் நினைக்கிற மாதிரி சில இடங்களில் அவங்க நடந்துக்கணும், இப்போ என்னோட வந்து அவங்களோட ரேப்போ நல்லா செட் ஆகணும், நான் சொல்கிற விஷயங்களை சில விஷயங்களை அவங்க வந்து கேட்டு நடந்துக்கணும், நான் நினச்ச மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் சாத்தியம். ஏன்னா நம்ம ரெண்டு பேர் இப்போ ஒருத்தவங்க பழகுறாங்க அப்படின்னா அந்த பழகக்கூடிய நபர்களுக்கு ஏற்றாறு போல இந்த ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய ஒரு பர்சன் வந்து தன்னைத்தான் மாற்றிக்கிட்டு அவங்ககிட்ட பேசுறதுக்கும் சரி அவங்ககிட்ட நடந்துக்கிறதுக்கும் சரி அவங்க வந்து முற்படணும். அப்போ அந்த மாதிரியான விஷயங்கள் எப்போ ஏற்படும் அப்படின்னு சொல்லி நீங்கள் நல்லா கவனிச்சு பாருங்க. எப்போ நீங்கள் அவங்க கூட ஒரு நல்ல ரேப்போல இருக்கீங்களோ அப்போ தான் அது வந்து நடக்கும். இப்போது ஒரு பையன் வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் போய் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணுவான். ஏன் அப்படின்னா ஒரு நல்ல ஒரு ஏஜ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் தான் அங்கே மேட்ரா அப்படின்னா, அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸ் நடுவில் இருக்கிறதுனால அப்பா பையன் அப்படின்னு சொல்லி நடுவில் வந்து ஒரு ஒரு செவரியே கட்டி வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அப்பாட்ட நீ பேசக்கூடாது, இதெல்லாம் வந்து நான் பையன்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி ஒரு செவரியை இங்கே கட்டி வச்சுருப்பாங்க. இது இப்போ நம்ம அப்ராட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மலேசியா சிங்கப்பூர்லலாம் போய் பார்த்தோன்னா நிறைய ஃபேமிலியில் அதை நான் பார்க்குறேன். அப்பாவுக்கும் பசங்களுக்கும் உள்ள அந்த இணக்கம் அப்படின்றது ரொம்ப ஜாஸ்தி இருக்குது. ஈஸியாக எந்தெந்த விஷயத்தெல்லாம் நம்ம வந்து ஒரு அப்பாட்ட ஷேர் பண்ணுறது தயங்குவோமோ அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அங்கே இருக்கக்கூடிய பசங்க ஈஸியாக ஷேர் பண்ணுறாங்க. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா அந்த அப்பா அந்த அளவுக்கு அவங்களுக்கு வந்து ஃப்ரீடம் கொடுத்து வச்சுருக்காங்க. இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ என்கிட்ட சொல்லலாம், நீ நானும் ஒரு ஃப்ரெண்டு தான் அப்படின்ற கூடிய அளவுக்கு பழகிறதுனால அவங்களுக்கு வெளியே போய் ஒரு நண்பரை தேடணுன்ற அவசியம் கிடையாது. கூட இருக்கக்கூடியவங்க நம்மளோட அம்மா அப்பாவையே வந்து ஈஸியாக அவங்க நண்பனாக ஏற்றுக்கிட்டு பல விஷயங்களை ஷேர் பண்ணுறாங்க. நீங்கள் நல்லா திங்க் பண்ணி பாருங்கள். பல குடும்பமும் இன்றைக்கி நான் பார்க்குறேன் அவங்களுக்கு ஃப்ரெண்ட் சர்க்கிள் அப்படின்றதே தேவைப்படாது. ஏன்னா அம்மா அப்பா அந்த அளவுக்கு ரொம்ப க்ளோஸாக இருப்பாங்க, ஈஸியாக பல விஷயங்கள் அவங்ககிட்ட ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஆனால் அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ண முடியாத சில விஷயங்கள்லாம் போய் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஏன்னா அங்கே தான் அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு ஃப்ரீடம் கிடைக்குது. ஐயோ இதை சொல்லிட்டா வந்து நம்ம ஃப்ரெண்டு என்ன நினைப்பாங்க அப்படின்றது அங்கே நிச்சயமாக இருக்காது. ஆனால் அம்மா அப்பாட்ட எப்படி இருக்கும் அப்படின்னா, ஐயோ இதை நம்ம சொல்லிட்டோம்னா என்ன நினைப்பாங்க அப்படின்னு கூடிய ஒரு விஷயம் இருக்கும். அப்போ என்னன்னா அந்த இடத்துல சொல்கிறதுக்கு அவங்க தயக்கப்படுவாங்க. இப்படி தான் எல்லா இடமும். நீங்கள் இப்போ ஒரு மனைவியாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, நீங்கள் எந்த மாதிரியான ரேப்போல அவங்ககிட்ட நீங்கள் பழகுறீங்க அப்படின்றதுக்கு தகுந்தார் போல தான் அவங்கக்கிட்ட அந்த விஷயத்தை சொல்லணுமா சொல்லக்கூடாதான்றதை அவங்க தீர்மானிப்பாங்க. அப்போது இங்கே நீங்கள் புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எதை கொடுக்குறீங்களோ அது ரிட்டர்ன் உங்களுக்கு வந்தே தீரும். அப்போ என்ன, நீங்கள் நினச்சது போல் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னா, எனக்கு தகுந்தார் போல் அவங்க நடந்துக்கணும் அப்படின்னா அவங்களுக்கு தகுந்தார் போல் நீங்கள் நடந்துருந்துருக்கணும். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை மட்டும் எதிர்பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க, ஆனால் நீங்கள் அங்கே ஒரு விஷயமே கொடுக்கல அப்படின்னா நிச்சயமாக அவங்ககிட்ட அப்படி நடந்துக்கவே மாட்டாங்க. எப்போ நீங்கள் ஒரு நல்ல ஒரு ரேப்போ அவங்க கிரியேட் பண்ணி நீ நானும் வேறு இல்லை, நீ எந்த ஒரு விஷயம்னாலும் என்கிட்ட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ஃப்ரீடம் அவங்களுக்கு கொடுக்குறீங்களோ அவங்க நிச்சயமாக ஷேர் பண்ணுவாங்க. இது எல்லா இடத்துக்கும் பொருந்தும். இப்போ ஒரு மேனேஜரு, ஹெச்ஆரு,
அங்கே கீழே ஒர்க் பண்ணக்கூடிய இந்த எம்ப்ளாயிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இந்த ஹெச்ஆருக்கும் இந்த எம்ப்ளாயிக்குமே வந்து ஐயோ அதெல்லாம் நான் போய் பேச முடியாது, இந்த விஷயத்தெல்லாம் நான் போய் அவங்ககிட்ட பேச முடியாது அப்படின்னு சொல்லி அதே கம்பெனிலே சில பேர் இருப்பாங்க. சில பேர் ஈஸியாக போய் அவங்ககிட்ட பழகுவாங்க. என்ன காரணம்னா இவங்கள்கிட்ட இருக்கக்கூடிய அந்த ரேப்போ அவங்கக்கிட்ட மிஸ் ஆகும். அப்போ என்ன அப்படின்னு சொல்லி நம்ம நல்லா அனலைஸ் பண்ணி பார்த்தோன்னா நம்ம தான் அதுக்கு தடையாகவே இருந்திருந்திருப்போம். இப்போது ஒரு சிம்பிளாக சொல்லணுன்னா ஒரு ஃபோன் பண்ணால் ரிட்டர்ன் எடுக்க கூப்பிட்டு நீங்கள் சொல்லணும், ஃபோன் எடுக்கலனாலும் அட்லீஸ்ட் திரும்ப கூப்பிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் டிரைவில் டிரைவிங்கில் இருந்தேன் நான் அப்புறம் கூப்பிட்றேன் இல்லை என்ன விஷயத்துக்காக கூப்பிட்டுருந்தீங்க அப்படின்னு சொல்லி திரும்பவும் அட்லீஸ்ட் ஃபோன் பண்ணணும்ல அப்படின்னு சொல்லி நீங்கள் மற்றவங்களை திங்க் பண்ணுறீங்க அப்படின்னா இதே விஷயத்தை நீங்களும் கடைபிடிச்சிருப்பீங்க மற்றவங்கக்கிட்ட. எது மற்றவங்க ஃபோன் பண்ணாங்கன்னா நீங்களும் அதை எடுக்காமல் இருந்திருப்பீங்க, இதே மாதிரி நீங்களும் அவாய்ட் பண்ணியிருப்பீங்க, அதே ஒரு விஷயம் திரும்பவும் உங்களுக்கு வருது. அப்போ நீங்கள் எல்லா ஒரு இடத்துலையுமே சரியான ஒரு பர்சனாக இருக்கிறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கும் சரியான ஒரு விஷயம் தான் அமையும். நீங்கள் பல இடங்களில் வந்து மற்றவங்களோட ஃபோனை நான் பிக் பண்ண மாட்டேன், மற்றவங்க சொல்கிற மாதிரி நான் நடந்துக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் எப்படி ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுறீங்களோ அதே ஒரு விஷயம் மீண்டும் உங்களுக்கு வரும். அப்போ என்ன நீங்கள் ஒரு ஃபோன் பண்ணால் எடுக்க மாட்டாங்க, உங்களுக்கு திரும்ப திரும்ப காரணம் சொல்லிகிட்டே இருப்பாங்க, ஒரு விஷயத்தில் தட்டி கழிச்சிக்கிட்டே போயிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏன் ஏற்படுதுன்னா நம்ம இதே மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நீங்கள் கொஞ்சம் திங்க் பண்ணி பார்க்கணும். கொஞ்சம் உங்களோட வாழ்க்கையை அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் இதே மாதிரியான ஒரு சம்பவம் நிகழும்போது நம்ம அதுக்கு நம்ம எப்படி வந்து ரியாக்ட் பண்ணியிருக்கோம், எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது தகுந்தார் போல தான் நம்மளோட வாழ்க்கையும் அமையுது. அதனால் உங்களுக்கு பிடிச்சார் போல் ஒருத்தவங்க உங்களுக்கு நடந்துக்கணும், நான் நினச்ச போல் ஒருத்தவங்க நடந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அவங்கக்கிட்ட ரொம்ப மெயினாக நீங்கள் காட்ட வேண்டியது அன்பு அப்படின்னக்கூடிய ஒரு விஷயம் தான், அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம் அப்படின்றது தான், நீ எந்த ஒரு விஷயம்னாலும் எங்கேயும் ஷேர் பண்ணலாம் அப்படின்ற ஒரு விஷயம் தான். அது மாதிரி நீங்கள் ஒரு நண்பர் போல் இருக்கணும், அது எப்படியாக இருந்தாலும் எந்த ஒரு உறவாக இருந்தாலும் ஒரு நண்பன் போல் இருந்துட்டீங்க அப்படின்னு ஒரு பிரச்சனையே கிடையாது. எல்லாருக்குமே ஏன் நண்பனை ரொம்ப உயர்ந்ததாக சொல்லப்படுறோம் அப்படின்னா அந்த இடத்துல ஒளிவு மறைவுன்றதே இருக்காது. அப்போ அந்த ஒளிவு மறைவுன்றது இல்லாததுனால அவங்களால ஈஸியாக ஒரு ஒரு விஷயத்தையும் ஷேர் பண்ண முடியுது, அவ்வளோ ஒரு ஃப்ரீடமாக ஃபீல் பண்ணுறாங்க. இப்போது ஏதாவது ஒரு குடும்பத்தில் ஒரு கஷ்டம் வருது அப்படின்னா உடனே ஒரு நண்பனை தேடி தான் நம்ம ஃபோன் அடிப்போம், நண்பனை தேடி தான் போய் மீட் பண்ணுவோம். ஏன்னா சொல்ல முடியாத விஷயங்கள்லாம் அங்கே போய் ஷேர் பண்ண முடியும். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் ரொம்ப ஈஸியாக இருக்கும், அந்த ஒரே ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம போய் சொல்கிறோம். அது அங்கே ஏஜு அந்த மாதிரி இது என்னோடய ஏஜில் இருக்கிறதுனால நான் சொல்கிறேன் அப்படின்றதெல்லாம் அங்கே கிடையவே கிடையாது. நான் பல இடங்களில் பார்த்துட்டேன், எது ஒரே ஒரு தடையாக இருக்கும் அப்படின்னா அவங்க கிரியேட் பண்ணி வச்சுருக்கப்பட்ட அந்த நடுவில் இருக்கக்கூடிய அந்த செவரு தான். அந்த செவரு அவங்க இடிச்சிட்டு அவங்க ஒரு நண்பன் போல் பழகினாங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். இப்போ சிம்பிளாக சொல்லணும்னா சில பேர் வந்து அப்பா கிட்ட சொல்ல முடியாத சில விஷயங்களை போய் ரொம்ப சித்தப்பாட்ட ஈஸியாக சொல்லுவாங்க. ஏன்னா ரெண்டு பேருமே ஒரே வயசில் இருக்கக்கூடியவங்க தான். ஆனால் எப்படி சித்தப்பாட்ட போய் ஒரு விஷயத்தை ஈஸியாக சொல்ல முடியுது, அப்பாட்ட போய் ஈஸியாக சொல்ல முடியல அப்படின்னா அப்பா வந்து பையனா இப்படி தான் அப்படின்னு சொல்லி அங்கே வந்து கிரியேட் பண்ணி வச்சிருப்பாரு. ஆனால் சித்தப்பா எப்படி இருப்பாருன்னா கொஞ்சம் ரொம்ப ஃப்ரீயான ஒரு டைப்பாக இருப்பார், போய் அங்கே ஈஸியாக ஷேர் பண்ண முடியும். அப்போ என்ன ஒரு ஃப்ரெண்ட்லியாக பழகக்கூடிய அந்த அப்பாவோட ஏஜில் இருக்கக்கூடியவங்ககிட்ட நம்ம ஷேர் பண்ண முடியுது. என்ன காரணம், அவங்க கொஞ்சம் ஃப்ரீயாக நம்மளை விட்டுருக்காங்க, ஃப்ரீடம் கொடுத்துருக்காங்கன்ற ஒரு விஷயம் தான். அதனால் உங்களுக்கு பிடிச்சார் போல் நீங்கள் நினச்சார் போல் மற்றவங்க வந்து உங்ககிட்ட நடந்துக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு பண்ண வேண்டியது நீங்கள் அதே மாதிரியான சம்பவங்களில் நீங்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுறீங்க, ரெஸ்பாண்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி பார்க்க வேண்டிய ஃபஸ்ட் விஷயம். ரெண்டாவது விஷயம், அவங்ககிட்ட கொடுக்கக்கூடிய ஒரு ஃப்ரீடம், நல்ல ஒரு ரேப்போல இருந்தீங்க, ஃப்ரெண்ட்லியாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தகுந்தார் போல் நடந்துப்பாங்க, மற்ற அந்த இடத்துல எந்த ஒரு குறையும் உங்களுக்கு வராது. ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோ சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்கே ஒரு அவசியமான ஒன்றாக இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்கிறாங்க. அந்த வகையில் திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்கள் வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூரில் டபுள் மடங்காக ட்ரிபிள் மடங்காலாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு விற்றுருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. இதுக்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க.